அலையிறவங்கள நம்ம உள்ள கொண்டு வரணும். நம்ம சும்மா ரெக்கமெண்டேஷனுக்காகவும் சும்மா வந்து கேட்கணும், நடிக்க ஆர்வமாக கொண்டு வரணும் போது இந்த நீங்க மேடையில் பார்த்து எல்லாருமே அப்படி நடிக்கிறதுக்காக மட்டுமே தாகமா இருக்கிறாங்க. எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. எனக்கு வாய்ப்பு கொடுத்தா போதுனா அப்படின்னு சொன்னவங்க மட்டும்தான் நாங்கள் நானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். நிறைய பேர் டேவா நீ வா நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே செலக்ட் பண்ணி வச்சோம். அதே போல் எல்லாருமே அப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. டே நாளைக்கு ஷூட் இருக்கு வரையினா உடனே வந்துடுவாங்கன்னே வரேன், இன்றைக்கி அந்த சீன் எடுக்கல பரவாயில்ல பரவாயில்ல நான் சாப்பிட்டு அப்படியே கிளம்பு அப்படின்னுவாங்க. ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள். கூட நடித்த அனந்த்னா பொம்மு, அதுக்கப்புறம் அன்சா, அக்ஷய், ஃபஸ்ட்டு டே என்ன ஒரு சிங்க் ஆனமோ அது 35th day வரைக்கும் அந்த சிங்க் இருந்துச்சு. மோனிகா ரொம்ப முக்கியமா, ஏன்னா நீ எனக்கு தெரியும் ஆபீஸ்ல உட்காந்துருக்கும் போது யார் ஹீரோன்னு கேட்டு ஒரு ஹீரோயின் வந்துட்டு என்னை பார்த்தோடனே போயிட்டாங்க. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, போயிட்டாங்க அவங்க மட்டும் எங்கட ஆடிஷன் வந்த பொண்ணு கண்ணில் தெரியல போயிட்டாங்கன்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, என்னடா இது சரி சொல்லிட்டா. அதுக்கப்புறம் சரி நான் என்ன சொன்னேன் ஜெய்கிட்டி, நான் தான் ஹீரோன்னு சொல்லாம இருந்தேன், ஒருவேளை ஒத்துப்பாங்க பாருங்க அப்படின்னு. அது எப்படி சொல்லணும் இல்லை, கண்டிப்பாக கேட்பாங்கன்னு. சரி அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, மோனிகாவை மீட் பண்ணும்போது நாங்கள் ரெண்டு பேருமே போயிட்டோம், இல்லடா எதுக்கு நான் மூஞ்சை காட்டிடுறேன், நான் தான் தெரிஞ்சு வந்தா ஓகே வரலாம் ஆப்ஷன் போயிடலாம் அப்படின்னேன். ஆனால் மோனிகா எதுவுமே சொல்ல, எவன் நினைச்சா எனக்கு என்ன. ஸோ அதுக்காக நான் மோனிகாவுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலாக சொல்லணும். ஸோ டே ஒன் மோனிகா வந்து எத்தனை மணி ஷாட் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் வரணும் அப்படின்னு கேட்டால் அந்த டைம் கரெக்டாக இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது எங்களுக்கு, நாங்கள் பயந்ததே ஆக்சுவலாக ஆகல, ஏ ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு எப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அதுக்கான எந்த பிரச்சனையும் இல்லை. பொம்மும் அப்படிதான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டானா அவ்வளோ ஃபன்னா, அவங்க மாட்டுக்கு ஒரு ஏசி ரூமில் இருப்பாங்க இல்லைன்னா எங்கே அது உட்காந்துருப்பாங்க அந்த ஐடி பார்க்கில் ஷூட் பண்ணும்போது, ஷார்ட்னா வருவாங்க எல்லாரும் நடிப்பாங்க, அன்சார் அக்ஷய் அப்படியே ஒரு மாதிரி ஆக்சுவலாக காலேஜ் ஒர்க் அப்படின்ற படத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாகவே இந்த படத்தில் இருந்தோம். கார்த்தி ரொம்ப முக்கியமாக, கார்த்தி தான் நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், காலைல 6 மணிக்கு நம்ம ஷார்ட் வைக்கணும்னு. 1 மணிக்கு எழுந்து ஆனால் இது இல்லை யூனிட் இல்லை அது இல்லை இது இல்லைன்னா என்ன வேணும், 100 டியூப்லைட் வேணும், 50 டியூப்லைட் வேணும், 25 வாட்ஸ்லைட் வேணும், கார்த்தியோட மெட்டீரியல் அதெல்லாம் இருக்கும். தம்பி ஃபோட்டோ பிளேட், ஆனால் நான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் பார்த்தா, காலையில் போனால் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு 100 டியூப்லைட் வச்சுருப்போம்ல, ஒரு 50 வாட்ஸ்லைட் தூங்கும் அதுலேயே ஆரம்பிப்போம்ல. அதுக்கப்புறம் காலையில் யூனிட் ஒரு 8 மணி உடனே அவங்கள அசம்பிள் பண்ணி அடுத்த சைன் நாங்கள் போகிறோம். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளான பட் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்காது, மினுக்கும் அப்படியே ஃப்ரேம்ல மினுக்கும், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு டில் டேட் வரைக்கும் கார்த்தி வந்து ஒரு கேமராமேனை தாண்டி எங்களோட இன்டர்வியூ அரேஞ்ச் பண்றது, அதுல ஃப்ரேம்ஸ் எப்படி இருக்கணும், இப்போ நான் எப்படி உக்கரணும், மோனிகா எப்படி உக்கரணும், அப்புறம் ஜெய் கூட சண்டை. ஸோ இந்த டீமோட ஒர்க்ன்றது என்னன்னா, நடிகர்கள் டெக்னீஷியன் பிரிச்சுக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாரும் புது டீம், எல்லாரும் இன்ட்ரோ, நான் ஹீரோவா இன்ட்ரோ ஆகுறேன்னா ஜெய் வந்து டேரக்டர் இன்ட்ரோ ஆகிறான், மோனிகா ரொம்ப முக்கியமான படமா இருக்கும், கார்த்திக் இது டெபியூ மூவி, நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்தோன்னு சொல்லத்தால டான்ஸ் இப்போதான் வரவே வராதுன்னு பார்த்துக்கீங்க, ஆடெல்லாம் விட்டுறாதீங்க, நடக்க வேண்டியது அழகா அவங்க அப்படி நடந்தவங்க தலைவா அப்படி போங்க, அன்சார் ஸ்பீக்கரோட வருவாரு, நீ ஏ பண்ணுங்க பாட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பாதி மாண்டேஷன் முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்ஸ் டு விசி அண்டு இறுதியா எங்களுடைய தயாரிப்பாளர், ரொம்ப முக்கியம் ஒரு படத்தை தயாரிக்கிறது தான், அது வந்து நான் புது டீமை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிரவீன் அண்ட் சரத் ரெண்டு பேர், பிரவீன் வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்றதுனால கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டாரு, பட் படத்தை முடிச்சிட்டோம், ஷூட்டிங்கை நாங்கள் முடிச்சிட்டோம், அவங்க நினச்ச மாதிரி அவங்களோட ஒரே